அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு மகாசக்தி கொண்ட பிரமிடுகள். இந்த பிரமிடுகளுடைய சக்திகளை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்புணம்பலத்திலே தெளிந்ததே சிவாயமே. இந்த பிரமிடுகள் முழுக்க முழுக்க கோயிலினுடைய தத்துவங்களை கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்து தத்துவங்கள் பஞ்சபூதத்தில் இருப்பது போலவே அண்டத்தில் இருப்பது போலவே பிண்டத்திலும் இருக்கிறது. இந்த மகா தத்துவத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நான்கு தத்துவங்கள் சர்வ சாதாரணமாக நம்முடைய உடம்பில், நிலமானது எலும்பு சதையாகவும், நீரானது இரத்தமாகவும், நெருப்பானது உடல் வெப்பமாகவும், காற்றானது சுவாசிக்கக்கூடிய மகா சக்தியாகவும் நம்மிடம் இருக்கிறது. ஆகாய சக்தியானது கையைக்கு எட்டாத தூரத்தில் சூட்சமமான இரகசிய நிலையில் அது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா சூட்சமம் இரகசியமானது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சித்த புருஷர்கள் எண்ணி இந்த கோயில் தத்துவங்களை உருவாக்கினார்கள். இந்த கோயில் தத்துவத்தில் வான் சக்தியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய பிரமிடு தத்துவங்களை கோயில்களின் மேலே கலசங்களாக, அது மகா சக்தி கொண்ட கலசங்களாக, அதாவது வான் சக்தியை ஈர்க்கக்கூடிய கலசங்களாக அதை வடிவமைத்தார்கள். அப்படிப்பட்ட மகா சக்தி கொண்ட வான் சக்தி ஈர்க்கக்கூடிய இந்த கலசங்கள் செம்பில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தியானது 24 மணி நேரமும் தொடர்ந்து பூமிக்கு வருவதில்லை. ஏதோ ஒரு தெய்வீக நிலையில், அதாவது சித்த புருஷர்கள் காலக்கணிதத்தில் குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களில், அதாவது நல்ல நேரம், மிக முகூர்த்த நேரம், இப்படிப்பட்ட நேரங்களில் அது வானத்திலிருந்து ஒரு மின்னல் போன்ற சக்தியானது பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒவ்வொரு இடத்திலும் வரக்கூடிய சக்தியானது மாறுபட்ட சக்திகளாக, வெவ்வேறு சக்திகளாக, மின் காந்த அலைகளாக பூமிக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அறிவியல் தத்துவம் கொண்ட மின்காந்த அலைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை செம்புக்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் முற்காலத்தில் சித்த புருஷர்கள் பூஜைகள் செய்யும் பொழுது செம்பு பாத்திரங்களை தொடமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செம்பு பாத்திரத்தை தொட்டால் அவர்களுக்கு மின்சாரம் அவருடைய உடம்பில் பாய்ந்து ஷாக் அடிக்கும். இது அநேகமாக நிறைய சித்தர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே துணிகளை கொண்டு தான் செம்பு பாத்திரத்தையே தொடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இயற்கையாகவே தங்களுடைய உடல் மற்றும் மனோநிலையை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து யோக நிலையில் சக்திகளை பெற்றதன் காரணமாக பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை கொண்ட உடம்பானது இந்த செம்பு பாத்திரங்களை தொடும் பொழுது உடலுக்கு மின்சாரம் மிக அதீதமாக பாயும் என்பதனால் ஒரு சில சித்த புருஷர்கள் கையில் துணியை வைத்துத்தான் இந்த செம்பு பாத்திரத்தை எடுப்பார்கள். ஏனென்றால் செம்பு என்பது ஒரு மகத்தத்துவம். பெண்கள் அணியக்கூடிய தங்கத்திலும் செம்பு இருப்பதன் காரணமாகத்தான் ஆகர்ஷண சக்தி அதிகமாகி அவை வானத்தில் இருக்கக்கூடிய மகா தெய்வீக சக்தியை இந்த பூமிக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக காணப்படுகிறது. முதல் வகையில் தங்கத்திற்கும் இரண்டாவது வகை செம்பிற்கும் என்று மகா சக்திகள் கொண்டதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆடை அணிகலன்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது அணிகலன்கள் மிக மிக முக்கியம். இன்னும் குறிப்பாக நீங்கள் மன்னருடைய காலத்தில் பார்த்தால் மன்னர்கள் அதிகப்படியான ஆபரணங்கள் தங்கத்தில், அதாவது கிரீடத்தில் நவரத்தினங்கள், உடம்பு முழுத ஆபரணங்கள் அணிந்திருப்பார்கள். இதனுடைய காரணம் என்னவென்றால் வான்சக்தியை ஆகர்ஷணம் செய்வதற்காகத்தான் இந்த மகாசக்தியை பயன்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட மகாசக்தி கொண்ட தாந்திரிக அம்சம் கொண்டது இந்த பிரமிடுகள். யார் வீட்டில் பிரமிடுகள் இருக்கிறதோ அங்கு தெய்வீக அம்சம் சர்வசாதாரணமாக தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட மகா அம்சம் கூறியது பிரமிடுகள்.
பிரமிடுகளினுடைய தத்துவத்தில் தான் கோயில்களே அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மலமாக இருந்தாலும் அந்த கோயில்களினுடைய தன்மையானது பிரமிடுகளுடைய தத்துவத்தில் தான் அந்த பிரமிடு அந்த தத்துவங்கள் உருவாகியிருக்கும். ஏனென்றால் தெய்வ கடாட்சங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருள்களில் மட்டும்தான் அது இறங்கும். அப்படி இறங்கக்கூடிய அந்த தெய்வ கடாட்சம் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்தியானது இந்த பிரமிடுகளுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இந்த பிரமிடுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுகளின் அடிப்படையில் அதை வடிவமைத்து இருப்பதன் காரணமாகத்தான் அதில் அதாவது பிரமிடு என்பதனுடைய பொருளானது பாராமிட் என்று அர்த்தம். அதாவது அதனுடைய கூம்பு பகுதியில் இந்த மகாசக்தியானது கூம்பாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இறங்கும். அந்த வகையில் இந்த பிரமிடுகள் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து நீங்கள் சக்திகளை பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய மகாசக்திகளை ஆகர்ஷணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.